பாட்டு என்னமோ நான் பாடின மாதிரி எனக்கு வேர்க்குது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நான் உங்கள் ராஜபிரீதா. அண்ட் நீ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதே போய் ஆல் கொடுத்துக்கோங்க. நான் வெயிட் பண்ணுறேன். ஐ ஹோப் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரியாக்டிங் டு சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா என்ஜாய் இன்ஜாமின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து நான் ரியாக்ட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட் டைம் நான் கேட்க போகிறேன். ஸோ அந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து நான் வந்து இப்போ ப்ளே பண்ண போகிறேன். அண்ட் நான் கீழே வந்து இங்கே போட்டுற வீடியோஸை நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸ்டார்டிங்கே காடு வருது. மாரியம்மன் கோவில்ல இருந்து அந்த கொலவ சத்தம் மாதிரி இருக்கு. ஜங்கிள் பேஸ்ட் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து பிளாக்ல ட்ரெஸ் அண்டு பிளாக் ஷேடில் உள்ள ஸ்கின் டோன் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணு நல்லா வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. யாரு மீன் கொத்தி தண்ணியிலோடும் தவளைக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி. இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கம்பளி பூச்சி அண்டு சில இயற்கை விஷயங்கள் பேசுகிற மாதிரியான ஒரு பாட்டாக இருக்குது ஸ்டார்டிங்கு. அண்டு ஜங்கிள் பேஸ்டு மாதிரி தோணுது. பார்ப்போம். பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே தூண்டுற மாதிரி இருக்கு. லைக் ஆலமரத்துல விளையாண்டது அண்ட் பனைமரம் குட்டி செவரு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்றாங்க. பழைய விஷயங்கள் இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாதிரி இருக்கு. ஸோ ஆறு நான் ஐ மீன் நீர்க்குட்டை மாதிரி சொல்லுவாங்கள்ல இந்த கிராமத்து சைடில், அது மாதிரியான விஷயங்கள் அழிஞ்சு போன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி, இன்னும் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். லைக் எனக்கு வந்து அந்த பையன் பாடுறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக் காட்டுவாசியோட அந்த ஸ்டைல் மாதிரியே வந்து ஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு காட்டுவாசி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குது இதில். அண்டு அந்த பொண்ணு வந்துட்டு இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லி பாடுற மாதிரியான ஒரு ஜோனராக இருக்குது. அண்டு அந்த பையன் வந்து ஒரு காட்டுவாசியான ஒரு காட்டுவாசியை தான் காட்டுவாசியாக நினச்சிட்டு அவங்க வந்து அவங்களோட இதை பாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. பார்க்கலாம் இன்னும். முட்டைய போடும் கோழிக்கு ஒப்பனை யாரு காட்டுவாசி கூப்பிடுற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது. பச்சைய பூசும் பாசிக்கு
சொன்ன கூட்டுக்கு அவங்க பாசி இதெல்லாம் தானே விற்பாங்க, லைக் பொழப்புக்கு. ஸோ அது மாதிரியான விஷயங்களும் வந்து சொல்கிறாங்க எல்லாமே, அவங்க வந்து இருந்த விதங்கள் அண்ட் அந்த காட்டில் எப்படி பேசிக்கிட்டாங்க, பழகிக்கிட்டாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அந்த கூட பின்றது இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட ஆதங்கத்தை வந்து சொல்ற மாதிரி ஒரு வாய்ஸ் தான், தனி வாய்ஸா இருக்கு. நான் அவ்வளோ மரம் வளர்த்தேன், எதுவும் இல்லை, மரம் அழிஞ்சிட்டு வருது இல்லையா காட்டில், அந்த மரம் சந்தன மரம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ அது மாதிரி பேஸ் பண்ணி அழுகிற மாதிரி ஒரு டோன் வந்து இருக்கு. அந்த ஃபீமேல் விஷன் டக்குன்னு மாறும்போது பார்த்திங்கன்னா கடல் இருக்கிற பஞ்சபூதங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிற மாதிரி, லைக் மிஸ்ஸிங் மாதிரி, முன்னாடி இருந்த ஒரு இயற்கையோட இது இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேச பாடுற மாதிரி இருக்கு. லைக் இது இல்லாம நம்ம இருந்துட்டோமா, இது இல்லாம வந்து நம்ம வாழ்ந்துட்டோமாங்கிற மாதிரியான ஒரு லைன் இது ஃபுல்லாவே. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு நாமளே போய் ஒரு மரத்து வெட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒரு செருப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்கவுங்க ஒரு ஒரு வேர்ட்ஸும் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. என்ன சொல்ல போனால் அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக இருக்குது. அண்ட் நல்லா இருக்குது இந்த பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க ஓகே நம்ம ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன், பட் சீரியஸாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பர்வாக இருக்குது. ஃபார்மர்ஸ் பத்தி அண்ட் வில்லேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அண்ட் என்ன சொல்றது காடு மிருகங்கள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் இழந்துட்டுருக்கோமோ அதை ஃபுல்லாகவே பேஸ் பண்ணி ஃபுல்லாகவே இறக்கிட்டாங்க. அவங்களோட ஃபுல் ஸ்டஃப்பையுமே இறக்குற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ சூப்பர் 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 ஒரு ஃபார்மஸோட சிரிப்பு அதெல்லாம் இப்போ இல்லை. ஹாப்பி மைண்டடாகவும் இருக்கு அண்ட் சேட் மைண்டடாகவும் இருக்கு. எல்லாமே சைல்டு ஸ்டடீஸ் சைல்டு பற்றி எல்லாமே ஆடுகிட்ட வந்து சொல்லி சூப்பரான ஒரு பாட்டு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஆல்பம் சாங்கிறப்போ வந்து நார்மல் லவ் பேஸ்டாக இருக்கும், லைக்
சமர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு சூப்பரான ஸ்டெஃப் நான் சொல்வேன், கண்டிப்பாக இந்த சாங் வந்து எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். அந்தளவுக்கு வந்து உன்னிப்பாக கவனித்தா நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். இந்த பாட்டை வந்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்து கேட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புரியும். நான் வந்து வீடியோ முன்னாடி வந்து இந்த பாட்டு கேட்கும்போது வந்து எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஃபுல்லாக இந்த சாங்குக்குள்ளே, அப்படியே எனக்கு ஓரளவு தான் புரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக அந்த சாங் வந்து கேட்டுங்க, கண்டிப்பாக வந்து சில விஷயங்களில் பல விஷயங்கள் வந்து புரியும், நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் கூட புரியும். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோவை முடிச்சுக்கலாம்.